ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாம்க்கு என்னெல்லாம் பண்ணலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத தெளிவாக பார்ப்போம். அதாவது எக்ஸாம் டிப்ஸ் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போது நமக்கு அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாமில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்கள் 10 மினிட்ஸ்க்கு முன்னாடியே லாகின் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அப்படி லாகின் பண்ணி உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களுக்கு நிறைய வெரிஃபிகேஷன் இருக்கும். இது கேமரா வெரிஃபிகேஷன், மைக்ரோஃபோன் வெரிஃபிகேஷன், ஐடி வெரிஃபிகேஷன், இந்த மாதிரி லைனாக இருக்கும். நீங்கள் வந்து இப்போ ஸ்டார்டிங் வந்து நீங்கள் 8:00 எக்ஸாம் அப்படின்னா, நீங்கள் 7:50 உள்ளே போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் 7:50 உள்ளே போயிட்டு நீங்கள் எல்லா வெரிஃபிகேஷனும் முடிச்சிடுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து 7:59 வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். கரெக்டாக 8:00 தான் உங்களுக்கு போர்ட்டலுக்குள்ளே போகும். சப்போஸ் நீங்கள் போகும்போது உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் பட்டன் வந்து ஒர்க் ஆகலை அப்படிங்கிறது வந்து நிறைய கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் 7:55 அந்த மாதிரி கரெக்டாக ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி போய் நீங்கள் இந்த வெரிஃபிகேஷன்லாம் முடித்து வெயிட் பண்ணீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஸ்டார்ட் பட்டன் ஒர்க் ஆகுது. சப்போஸ் உங்களுக்கு 10 மினிட்ஸ் முன்னாடி போய் ஒர்க் ஆகுது அப்படின்னா நோ ப்ராப்ளம், நீங்கள் 10 மினிட்ஸ்க்கு முன்னாடியே போங்க. நீங்கள் வந்து அதில் ஃபோட்டோ எடுக்க சொல்லுவாங்க. உங்களுக்கு வெப்கேம் உங்கள் ஃபோட்டோ எடுக்கீங்களா, அந்த ஃபோட்டோ வந்து ஜாக்கிரதையாக எடுங்க. நீங்கள் எந்த டிசைனில் ஃபோட்டோ எடுக்கீங்களோ அதே மாதிரி தான் நீங்கள் 1 hour உட்காந்துருக்கணும். இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து அதில் வந்து ஃபோட்டோ வந்து நாட் டிடெக்டட் வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தூக்கி வச்சு செல்ஃபி எடுக்கிற மாதிரி எதை மாதிரி ஏதாவது ஃபோட்டோ எடுத்துட்டு டிடெக்ட் ஆகிட்டு அப்படின்னா, நீங்கள் அந்த எக்ஸாம் முடிகிற வரைக்கும் அதே மாதிரி தான் இருக்கணும். அப்படி இல்லைனா உங்களுக்கு வந்து நோ ஃபேஸ் டிடெக்டட்ன்ற ரெட் சர்க்கிள் காமிச்சிக்கிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் உங்களால் எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்க முடியும் அந்த மாதிரி இருந்த ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஐடி வெரிஃபிகேஷன். ஐடி வெரிஃபிகேஷன் எப்படின்னா, உங்களுடைய வந்து ஆதார் கார்டு இல்லைனா உங்களுடைய காலேஜ் ஐடி கார்டு காமிக்கிற மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் வந்து நீங்கள் வந்து உள்ளே போன உடனே உங்களுடைய ஸ்டாஃப் வந்து ஐடி வெரிஃபிகேஷனுக்கு சேட்டில் மெசேஜ் அனுப்புவாங்க. சப்போஸ் நீங்கள் வந்து முன்னாடி அந்த ஐடி கார்டை ஒழுங்காக காமிக்கலை, ஒருவேளை நீங்கள் நல்லா காமிச்சும் அவங்களுக்கு கிளியராக தெரியல அப்படின்னா, நீங்கள் சேட்டில் மெசேஜ் வந்த உடனே நீங்கள் பயந்துடாதீங்க. நீங்கள் உங்கள் முன்னாடி ஒழுங்காக ஐடி கார்டு காமிக்கலை, அதனால தான் அவங்க இங்கே கேட்குறாங்க. நீங்கள் கேட்ட உடனே அவங்க காமிச்சிட்டிங்க அப்படின்னா அவங்க வந்து எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அதோட முடிஞ்சுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரெட் சர்க்கிள் வந்து நீங்கள் வந்து ஃபேஸ் வந்து கரெக்டாக காமிக்கலை அப்படின்னா ரெட் சர்க்கிள் வரும். அதனால தான் அந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் ரொம்ப தெளிவாக கவனமாக எடுங்க அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். அதுக்கப்புறம் நமக்கு வந்து நாய்ஸ் டிடெக்டட்னு வரும். அது வந்து வெளியே வந்து பைக் வந்து ஹார்ன் ஃபோன் ரொம்ப பக்கத்தில் கேட்டாலும் நமக்கு வந்து நாய்ஸ் டிடெக்டட்னு வருது. அதை நம்மளால் எதுவும் பண்ண முடியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து இப்போ மொபைலில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, மொபைலில் யூஸ் பண்ணும்போது இப்போ லேப்டாப்பில் யூஸ் பண்ணுறவங்களே எங்களுக்கு எந்தெந்த கொஸ்டின் எங்கெங்கே மார்க் பண்ணியிருக்கோம் பண்ணலைங்கிறது வந்து தெளிவாக தெரியும். அதே மொபைலுக்கு வந்து அப்படி இருக்காது. நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோன் ஸ்க்ரீனில் லெஃப்ட் சைடில் நடுவில் ஒரு குட்டிய ஒரு ஆரோ மார்க் தெரியும். அந்த ஆரோ மார்க்கை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எந்தெந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க பண்ணலைங்கிறத நீங்கள் வந்து தெளிவாக அந்த செகண்ட் பார்த்துக்கலாம். மேக்ஸிமம் அது வந்து இது யாருக்கும் தெரியலன்னு சொன்னாங்க. அந்த குட்டி ஆரோ மார்க்கை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, நீங்கள் மார்க்டு கொஸ்டின் மார்க் பண்ணாத கொஸ்டின் பார்க்குறக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கும்போது இடையில நிறைய பேருக்கு சொன்னாங்க அப்படியே வந்து வெளியே வந்துடுது, இன்டர்நெட் எரர் காமிக்கி அந்த மாதிரி 5.4 கேட்வே எரர் காமிக்கி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது ஒன்றும் இல்லை, நீங்கள் பயப்படாதீங்க. நீங்கள் எவ்வளோ எரர் காமிச்சாலும் நீங்கள் மறுபடியும் லாகின் பண்ணுங்கள். கரெக்டாக 3 நிமிஷம், அதாவது இப்போ வந்து 4:15 நீங்கள் வெளியே வந்துட்டீங்க, தன்னால் லாக் அவுட் ஆகி வெளியே வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் 4:18 லாகின் பண்ணால் தான் லாகின் ஆகும். அது வரைக்கும் நீங்கள் கான்டாக்ட் அட்மின் அந்த மாதிரி தான் காமிக்கும். இந்த மாதிரி லாகின் பண்ணும்போது காமிக்கும் போது பயப்படாதீங்க. 4:18 நீங்கள் லாகின் பண்ணால் தான் உங்களுக்கு லாகின் ஆகும். கரெக்டாக 3 மினிட்ஸ் கேப்பில் நீங்கள் லாகின் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எந்தெந்த கொஸ்டினுக்கு அட்டன் பண்ணுறீங்க, எவ்வளோ டைம் இருக்குங்கிறது மேலேயே ஒரு இதில் காமிக்கிற மாதிரி இருக்கும். கரெக்டாக 1 hour டைம் நீங்கள் லாகின் பண்ணி 1 hour டைம். சப்போஸ் நீங்கள் இந்த இப்படி 4:15 நான் வெளியே வந்துட்டேன், ஆனால் மறுபடியும் 4:20 தான் லாகின் பண்ணேன் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த 4:20 மறுபடியும் டைம் கால்குலேட் ஆகும். அந்த 5 மினிட்ஸ் அவங்க உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தான் கொடுப்பாங்க, அதனால் நீங்கள் பயப்படாதீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இப்படி 3 மினிட்ஸ் லாகின் பண்ணுறல, அப்போ நான் எக்ஸாம் முடிச்சப்புறமும் 100 நேரம் லாகின் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அப்படி இல்லை. நீங்கள் வந்து சப்மிட் ஒரு வாட்டி சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு, எக்ஸாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோங்கிறதா அர்த்தம். சப்போஸ் இந்த மாதிரி இன்டர்நெட் எரருக்கு அப்புறம் நீங்கள் வந்து மறுபடியும் உள்ள லாகினே பண்ணலை அப்படின்னாலும் நீங்கள் பயப்படாதீங்க. இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே ஆட்டோ சேவ்டு ஆப். ஸோ நீங்கள் வந்து நீங்கள் எது வரைக்கும் அட்டன் பண்ணியிருக்கீங்களோ அது வரைக்கும் தன்னால் சப்மிட் ஆகிரும் டைம் முடிஞ்ச உடனே. ஸோ நீங்கள் பயப்பட வேண்டாம்.
இந்த மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு முடிஞ்சளவுக்கு சீக்கிரமாக ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.